Hi friends, welcome back to my channel Retriever Clits. இன்னைக்கு நம்ம பார்க்க போற breed என்னன்னா Himalayan Cat. வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Himalayan Cat இதோட ஆர்ஜின் ஈரான், அமெரிக்கா அண்ட் தாய்லாந்து. இதோட சயின்டிபிக் நேம் ஃபெலிஸ் கேட்டர்ஸ். இதோட காமன் நிக் நேம் ஹிம்மி. இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம்னா மற்ற பிரீட்ஸ் மாதிரி ஹிமாலயனுக்கு லாங் ஹிஸ்ட்ரி ஒன்றும் கிடையாது. இவை உருவாகி 100 வருஷம் கூட ஆகலை. ஹிமாலயன் கேட்டோட ஸ்டோரி 1920 and 1930 இடைப்பட்ட காலத்தில் உருவானது. கேட் ப்ரீடர்ஸ் ஒரு புதிய வகை கேட்டை உருவாக்க நினைச்சாங்க. இதோட உடல் அமைப்பு பர்சன் கேட்டை போலவும் ஐ கலர் சைமிஸ் கேட்டை போலவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 1957 அமெரிக்கன் பிரீடர் மேக்ரெட் கோஃபோர்த் என்பவரால் இந்த பிரீட் உருவாக்கப்பட்டது. இந்த பிரீடுக்கு ஹிமாலயன் நேம் வச்சாங்க. இதே ஆண்டில் தான் கேட் ஃபேன்சியர் அசோசியேஷனில் ஹிமாலயன் கேட்டுன்னு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிச்சாங்க. இது ஒரு லாங் ஹேர் பியூட்டி. இதை கலர் பேன் பர்சன்னும் சொல்லுவாங்க. இதோட ஃப்ளாட் ஃபேஸ், லாங் ஹேர் அண்ட் ஐ கலரை வச்சு இதை மற்ற பிரீட்ல இருந்து ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணலாம். இவைகள் ஜென்டில், குவயட் அண்ட் ஸ்வீட் டெம்பர். ஹிமாலயன் கேட் பர்சன் கேட்டை விட ஆக்டிவ் அதிகமாக இருக்கும் அண்ட் சைமீஸ் கேட்டை விட ஆக்டிவ் குறைவாக இருக்கும். இது மற்ற கேட்டு மாதிரி உங்கள் கட்டனில் ஏற முயற்சிக்காது. இவைகள் ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அண்ட் தன்னோட ஓனரோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். ஓனர் வர்ற வரைக்கும் வீட்டு வாசலையே காத்திருக்கும். இவைகளுக்கு குடில் பண்ணுறதும் தட்டி கொடுக்கறதும் தன்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். இவைகளுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்தாலே போதும், ஏன்னா இது நல்லாவே விளையாடும். இவைகளை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி கேட் டாய்ஸ் வாங்கி கொடுத்து டெய்லி கொஞ்சம் நேரம் விளையாட விடுங்க. அதுக்குன்னு காஸ்ட்லியான டாய்ஸ்னு சொல்ல வரல. ஒரு பேப்பர் பால் கூட இதை 1 hour என்டர்டெயின் பண்ணும். அப்புறம் போர் அடிச்சுன்னா வேற ஏதாச்சும் குறும்பு பண்ணிகிட்டே இருக்கும். இவைகள் விளையாடுவதை அதிகம் விரும்புவாங்க, ஆனால் அதை விட மடியில் படுத்து விதுவது படைவதை ரொம்ப விரும்புவாங்க. தன்னோட ஓனரோட மடியை சொர்க்கம்னு நினைப்பாங்க. இவைகள் கெஸ்ட்டை பார்க்கும்போது ரொம்ப பொலைட்டாக இன்டெலிஜென்ட்டாக நடந்துக்கும். இவைகள் அதிகமாக சவுண்டு போடாது. சோசியலைஸ் பண்ணி வளர்க்குறதால டாக்ஸ் கூடையும் மற்ற கேட்ஸ் கூடையும் ரொம்ப நல்லா பழகும். அப்புறம் இதோட அவுட்லுக். ஹிமாலயன் கேட்டோட ஃபேஸு ரவுண்டாக இருக்கும். இதோட காது சின்னது. காதோட நுனி ரவுண்டாக இருக்கும், நோஸ் ஷார்ட்டாக இருக்கும். சைஸ் அண்ட் ஷேப் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு கண்களோட கலரும் இம்பார்ட்டன் தான். கண்கள் பெருசு அண்ட் ரவுண்டாக இருக்கும். இது ப்ளூ கலரில் இருக்கும். இதோட தசைகள் உறுதியானவை. முன்னே இருந்து பார்க்கும்போது முன்னங்கால்கள் குட்டையாகவும் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். இதோட பா வட்டமானது அண்ட் பெருசு. இதோட டெயில் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அண்ட் கோட்டு ரொம்ப லாங் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். ஹிமாலயன் கேட்டை எப்படி கேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட ஹேரை லாங்காக இருப்பதால் ஹேரில் நாட் விழாமல் இருக்க இதை டெய்லி ப்ரெஷ் பண்ணணும். கண்களில் கரைப்படிவதை தடுக்க ஈரமான துணியால் ஃபேஸை 2 வாட்டி துடைக்கணும். ரெகுலராக நெயிலை ட்ரிம் பண்ணணும். வீக்கு 1 வாட்டி கண்டிப்பாக ஈரை செக் பண்ணணும். அழுக்கு இருந்தால் பெட் இயர் கிளீனர் அல்லது காட்டன் பாலை யூஸ் பண்ணி ஜென்டிலாக ரிமூவ் பண்ணணும். காட்டன் துணியை வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. இது காதோட இன்னர் ஸ்ட்ரக்சராக பாதிக்கும். இதோட காது ரொம்ப ரெட்டாவோ அல்லது டேட்டியாவோ அல்லது காதில் இருந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வந்தாலோ உடனடியாக இதை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடணும். அப்புறம் இதுக்கு வர டிசீஸ் பாலிசிட்டிக் கிட்னி டிசீஸ். இது கிட்னியில் உருவாகும் நீர்க்கட்டி. இது இமீடியட்டாக உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது. நீர்க்கட்டியோட குரோத்தை தடுக்கவும் பாக்டீரியா ஏற்படுத்தும் ஆபத்தான இன்ஃபெக்ஷனை குறைக்கவும் உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ரெஸ்பிரேஷரி இஷ்யூஸ். இதோட ஃபேஸு ஃப்ளாட்டாக இருப்பதால் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சுவாசிக்கவும் உணவுப் பொருட்களை விழுங்கவும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆஸ்துமா. அடிக்கடி இருமல் அண்ட் மூச்சுத்திணறல் இருப்பது இதோட அறிகுறி. இப்படி இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடணும். ப்ரோக்ரெசிவ் ரெட்னல் அட்ரோஃபி. இது பரம்பரையாக வரக்கூடியது. இதனால் கண்ணு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் இதோட லென்த், வெயிட் அண்ட் ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். லென்த் 10 to 12 inches, வெயிட் 7 to 12 pounds. இது 3 to 6 குட்டி வரை போடும். 9 to 15 வருஷம் வரை உயிர் வாழும். கிட்டன்ஸோட பியூரிட்டி அண்ட் பிரீடர்ஸோட ரெப்யூட்டேஷனை பொறுத்து இதோட ப்ரைஸு நிர்ணயிக்கப்படுது. இந்தியாவில் இதோட ப்ரைஸு 10 to 30,000 வரை இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ரீடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.